பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, மற்றும் இங்கே கிருமி திரைப்பட குழுவினரின் அன்பழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, வந்திருக்கின்ற அனைத்து ரசிகர் பெருமக்களே, என்னுடைய உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பல வேலை சுமைகள் இருந்தும் கிருமி திரைப்பட குழுவினரின் அழைப்பேற்று வருகை தந்து இங்கே சிறப்புரை ஆற்றிய என்னுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்னுடைய தான் அண்ணவர்களுக்கும், மற்றும் எஸ்கே பார்ட்டிஸ் மதன் அண்ணவர்களுக்கும், மற்றும் நடிகர் விஜய் சேதுபதி அண்ணன், மற்றும் சார்லி அண்ணன், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு சிறப்பான வாய்ப்பை தந்த இயக்குனர் அனுச்சரண் சார், அதைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் கே அண்ணன், இந்த திரைப்படத்தில் பாடலாம் எழுதிய ஞான கரவேல் சார், அப்புறம் கேமராமேன் வின்சென்ட் சார், மற்றும் இந்த திரைப்படத்திற்கு கதை எழுதிய என்னுடைய அண்ணன் காக்கா மொட்டை திரைப்படத்தில் என்ன ஒரு பாடல் பாட வச்சார், என்னுடைய அண்ணன் மணிகண்டன் அண்ணன் தேசிய விருது பெற்ற இயக்குனர் அவர்களுக்கும், மற்றும் சிறப்பு இருந்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த படத்தில் வந்து கே சார் வந்து ரொம்ப நாள் எனக்கு வந்து ஆசை கே சார் திரைப்படத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் கழித்து அது வந்து இன்றைக்கு நிறைவேறியது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வித்தியாசமானது, நாங்கள் கானா பேட்டர்னில் எழுதுகிற மாதிரியே வரிகள் ரொம்ப உணர்வுபூர்வமாக பாடியிருப்பேன். நீங்கள் அந்த பாடல் கேட்டீங்க, வாழ்வேசும் வாழ்க்கை நிமிந்தால் தலையில்லை, நீ உன்னை காக்க பணிந்தால் பிழையில்லை, உன் பாக்கில் பானால் ஊர் சேண்டாதே, உன்னை டான் போல காட்டிக்கொண்டால் கை கால் இருக்காதே. எனக்கு தெரியல அந்த ப்ளூஸு ஜாஸு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு வந்து பாடத்தான் தெரியுது, அவ்வளோதான் ஒரு தைரியம். ஏன்னா கே சார் கூப்பிட்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் அதிகமான சம்பளம் இந்த திரைப்படத்தில் தந்தாங்க. தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஆமாம், ஒரு வவுச்சரில் ஒரு 3 வவுச்சர் இப்போ கூட பாரு, 3 வவுச்சரில் கைத்து வாங்கினாங்க அதிகமான சம்பளம். அதனால நிறைய வேலை வாங்கிட்டாங்க. வால்விசும் வேலையில் 2 பேட்டர்ன் பாடியிருக்கிறேன், ஒரு 2 வெர்ஷன் பாடியிருக்கிறேன், 2 வெர்ஷன் நல்லாயிருக்கும். அதே போல் ஓசி சோத்த துண்ணுக்குன்னு பீச் மண்ணில் குந்திக்குன்னு அந்த பாடல் நான் தான் பாடினேன். அது வந்து நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ண கதிர் சண்ணன், மற்றும் என்னுடைய சகோதரி ரேஷ்மி மேனன், எங்கள் எல்லாரும் தொகுத்து பேச வைத்து கொண்டிருக்கின்ற சகோதரி ரம்யா சகோதரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாடலில் 4 சரணம் பாடினேன், 2 சரணம் தான் இங்கே வச்சுருக்காரு. ஆக இதில் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய வேலை என்ன வாங்கிட்டார். 4 பாட்டு 6 ஹவர் ஆக வேண்டிய ஸ்டுடியோவில் வந்து கிட்டத்தட்ட 4 ஹவராக பாடினேன். அந்த இன்னொரு சரணம் பார்த்தீங்கன்னா, குச்சையில் கொசு பயம் பட்டையில் திட்டு பயம், ஐவி போன வாழைப்பழம் துணா போடும்பா, சிட்டு கட்டு அட்ட ரம்மி தலையை ஆடும்போது பார்த்தா மம்மி, தலையில் விழும் அம்மி அல உடுப்பா, தேயாதே வினாயினும் தோடவும் சாப்பாடெட்டியும் பண்ணும், அலமேல் ஆண்டி கடை அதான் பாயசோ அப்ப கடை, காக்காவோட லெக் பீஸ் எல்லாம் காஸ்ட்லியாக விற்காத கவுச்சி கடை, ஓசி சொத்த துண்ணுக்குன்னு எசுக்கத்தை வாங்கிக்கின்னு பீச் மண்ணில் குந்திக்கின்னு பீலா உடல காதலியை கூப்பிட்டுக்குன்னு காப்பி ஷாப்ப தேடிக்கின்னு ஆயா ஊரை சுற்றிக்கின்னு ஜாலியாக இல்லை, லைஃபு நல்லாவும் இல்லாமல் டல்லாவும் இல்லாமல் டப்பாய்க்குது, ஒன்றும் பித்திக்க இல்லாமல் என்னத்த நான் பாட போராக்குது. அதுக்காக இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், மற்றும் என்னுடைய அன்பண்ணன் அனுச்சரன் சாருக்கும், இசையமைப்பாளர் கே அண்ணன், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், மற்றும் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த திரைப்படம் வெற்றி படமாக வரும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்து கூறுகின்றேன். நன்றி. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் அந்த படம் ஏற்படுத்தியிருக்கும். எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்னோடய இந்த பாடலாசிரியர் பயணத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக இதான் நினைக்கிறேன் இந்த கிருமி படத்தை. படத்தோட எல்லா பாடல்களையும் எழுதி
வெளிவர முதல் படம் கிருமி எனக்கு. அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த படம். தேசிய விருது பெற்ற இயக்குனர் காக்கா முட்டை மணிகண்டன் அவர்களோட கதையில் இசையமைப்பாளர் ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் கோவி அளிக்கின்ற கிருமி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, மேடையிலே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிற அன்புக்குரிய என்னுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானவர்களே, அவர் எப்போவுமே கொஞ்சம் புலி மாதிரி தான் இருப்பார். தயாரிப்புலேயும் சரி, செயல்லையும் சரி, கைதட்டலாம் அதுக்கு அங்கங்கே நல்லா கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆகவே நல்லா கைதட்டி இது பண்ணலாம். அதேபோல் நக்கீரன் கோபால் சார் அவர்கள், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படிப்பட்ட போராளிங்கிறது நாடும் உலகமும் அறிஞ்ச ஒன்று. அதேபோல் விஜய் சேதுபதி அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவருக்கும் எனக்கும் ஒரு விதமான உறவு இருக்குது. நல்லா விசில் அடித்த ஜொம்முன்னு அடிக்கணியா. விஜய் சேதுபதி அவர்கள் என்னுடைய தம்பி மகள் சுந்தரனுடைய வகுப்பு தோழர் என்பதனாலே எனக்கு பழக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே விஜய் சேதுபதி இன்னும் பல எல்லைகளை தாண்ட வேண்டும், பெரிய கதாநாயகிகளுடைய வரிசையிலே வந்து சேர வேண்டும் என்று உங்கள் சார்பில் மனமாற வாழ்த்துறேன். கைதட்டி அவரை பாராட்டுகிறேன். அடுத்து கானா பாலா, அவர் எங்கே போனாலும் பாட்டு பாடி அவரை தனக்குன்னு ஒரு ரசிகளை சேர்த்து விடுகிற தன்மை அவர்கிட்ட இருக்குது. அவர் பாடுற பாடல்கள் வெறும் குத்துப்பாட்டாக இருக்காது, அதில் ஒரு விஷயம் இருக்கும், மெசேஜ் இருக்கும், செய்தி இருக்கும். அப்படி செய்தியோடு காணா பாட்டு பாடுறதுக்காக காணா பாலாவை நம்ம மனமாற வாழ்த்தணும். ஏன்னா மக்கள்கிட்ட போய் நல்ல செய்திகள் போய் சேர மாட்டேங்குது. காணா பாலா எந்த மேடை கிடைச்சாலும் சரி, அந்த மேடையில் அந்த கருத்தை மக்களிடத்துல போய் சேர்க்கிற மாதிரி பாடி கொண்டு போய் சேர்க்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே சார்லி, அவர் பாலச்சந்தர் சாரை பற்றி பெருமையாக சொன்னார். பாலச்சந்தர் தயாரித்த எனக்குள் ஒருவன் என்ற படத்தை நான் இயக்கினேன். உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம். அந்த படத்திலே தான் சாரடி அவர்கள் அறிமுகமானார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாலச்சந்தரை கண்ட பயந்து ஓடுற சார்லி இன்றைக்கி இந்த மேடையில் பெரிய சொற்பொழிவாளர் போல சொற்பொழிவு எழுத்தியிருக்காருன்னா எந்த அளவுக்கு தயாராக இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆகவே அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்து இங்கே வனிதான்னு சொல்லிட்டு மனோரமாவுக்கு போட்டியாக வர போகிறாங்கன்னா யாரோ வனிதா புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்தா என் படித்தில் நடித்த வனிதா தான் அது. ஒரு நிகழ்ச்சி சொல்ல ஆசைப்பட்றேன். நம்முடைய ஒய்ஜி மகேந்திரன் ஒரு குற்றாலத்தில் ஒரு பெரிய மலையில் ஷூட்டிங், லட்சுமி நாராயணன் என்னோட துணை இயக்குனர் ஒய்ஜி மகேந்திரன் வந்து அந்த மலை மேலே நான் ஏறணுமா அப்படின்னு கேட்டார். யோ, மலை மேலே தான் என் ஷூட்டிங், ஏறணுமான்னு கேட்டால் எப்படி ஏறித்தான் ஆகணும்னு. அது எப்படி சார் என்னால் முடியுமான்னாரு. உன்னால் முடியுமான்னு கேட்குறியே, இந்த லட்சுமி நாராயணன் வயசான எங்கள் யூனிட்டில் இருக்கவர், அவரை மலை மேலே ஏற சொல்கிறேன் போறியான்னாரு. சரின்னாரு. உன்னை வனிதாவை கூப்பிட்டேன், வனிதா அண்ணாவை கொண்டு போய் மேலே சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்று சேர்ந்தது. அவருக்கு லட்சுமி அண்ணா கையை பிடிச்சிக்கோ, கொண்டு போய் மலை மேலே ஏற்றிருந்தேன். வனிதா கையை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் மலை மேலே ஏற்றுச்சு. அதை பார்த்து மகேந்திரன் வைக்கப்பட்டு பின்னால் மலை மேலே ஏறி வந்தான். வந்தால் மூச்சு விட்டுட்டு ஆனா அப்போது ஒரு ரசிகன் வந்து எப்போ சார் ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டான். இந்த டைரக்டர் என்னை உயிரோடு விட்டு இன்றைக்கி சாயந்தரம் நான் ட்ரெயினில் போவேன் அப்படின்னு நான் அந்த மகன். அது மொத்தம் குற்றாலத்தில் இரண்டு படங்களுடைய படப்பிடிப்பு நடந்து ரெண்டு படத்துலேயும் வனிதா இருந்தாங்க. ஆகவே படப்பிடிப்பில் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஜாலி, அவ்வளவு கலாட்டா, எல்லாம் ரஜினி சாரும் சரி இவங்களும் சரி எல்லாம் சேர்ந்து செய்கிற வேலை நேரத்தில் தான் அந்த கடமை உணர்வோடு வேலை செய்வோம். வேலை முடிந்த பிறகு அத்தனை பேரும் நண்பர்களாக, உறவினர்களாக, சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குடும்பம், ஒரு குடும்பம் அது. அதே அந்த மாதிரி குடும்பத்தில் இன்றைக்கி புதிதாக வந்திருக்கிற இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். கதிர் கதாநாயகன் சொன்னாங்க, அவர் பேர்லேயே கதிர் இருக்குது. ஆகவே சூரிய ஒளியைப் போல தமிழகத்தினுடைய கதாநாயகர்கள் விஷயிலே அவர் ஒளி பெற வேண்டும், கதிர் பெற வேண்டும் என்று அந்த கதிரை நாம் கையெழுத்துக்கு வேண்டாம் சொல்ல புது கதாநாயகன். அதே போல் ரேஷ்மி மேனன் அவர்கள் கைதட்ட மாட்டி, கதாநாயகி கூட கைதட்ட மாட்டீங்களா. டேவிட், யோகி பாபு மற்றும் நடித்திருக்கிற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி
வெற்றியுடைய உச்சத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று உங்களை மனமாற பாராட்டுகிறேன். அடுத்து தயாரிப்பாளர்கள் எஸ் ராஜேந்திரன், ரஜினி, எம் ஜெயராமன், எல் பிருத்திவிராஜ், கே ஜெயராமன். நம்ம கானாபாலா சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிச்சுக்கோங்க, மூணு வவுச்சரில் கொடுத்து சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு பெருமையோடு நடிகர்கள் பாராட்டினா அவர்கள் நாணயமான தயாரிப்பாளர்கள் என்பது உண்மை. அந்த நாணயமான தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தால் தான் நாங்கள்லாம் பிழைக்க முடியும், டெக்னீஷியன்ஸுக்கு பணம் வந்து ஒழுங்காக சேரும். ஆகவே அப்படி நாணயமாக நடந்து ஒரு படத்தை, கிருமிங்கிற படத்தை மிக வெற்றிகரமாக முடித்து இப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூடவே இருந்து பணியாற்றினார்கள்னு சொன்னாங்க. அப்படி சொல்லுகிற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர நேரத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்கள் அவர்களை நான் யாரோட ஒப்பிடுறேன்னு சொல்லட்டுமா? என்னுடைய குரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர் தான் எங்களுக்கெல்லாம் காட் ஃபாதர். நாகி ரெட்டியார், எஸ்எஸ் வாசன், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், இப்படி அவங்க என்ன நாணயமாக தொழில் செய்தவர்கள். அந்த நாணயமாக தொழில் செய்தவர்களுடைய வரிசையிலே இவர்களுடைய பெயரையும் சேர்த்துக் கொள்கிறேன். நான் சொல்லுகிற இந்த வாழ்த்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் ஒருத்தரை பட்டு நான் பேசாமல் போட்டால் என்னை வெளியிலே விட மாட்டாங்க. ரஜினி ஜெயராமன், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 25 படங்களில் 20 படங்களுக்கு ரஜினியினுடைய உதவியாளராக பணியாற்றியவர் ஜெயராமன் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட ஜெயராமன் அவர்களும் இந்த தயாரிப்பாளர்களை ஒருவர் என்று சொல்கிற போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஆகவே ரஜினியினுடைய உதவி ஜெயராமன் இன்றைக்கு தயாரிப்பாளர் ஜெயராமனாக ஆகியிருப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் சேர்த்து கொண்டு நான் ஜெயராமனை மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். அடுத்து இன்றைக்கி இருக்கிற இதில் படத்தினுடைய கலைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும். அந்த கலைஞருடைய எல்லா பேரும் என் கையில் இல்லை, ஆனால் இருக்கிற பெயரை மட்டும் வச்சு சொல்கிறேன், மற்றவங்களையும் சொன்னதாக அவர்கள் கருதி கொள்ள வேண்டும். இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்திருக்கிற அருள் வின்சென்ட் எழுந்துச்சு, நீங்கள் தெரியாது அவங்களுக்குலாம், மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் நீங்கன்னு. சிறந்த ஒளிப்பதிவு அது, சார்லியே உங்களுக்கு மனமாற பாராட்டி எப்படி பண்ணார்னு சொல்லி சொன்னார். அவரை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன், அருள் வின்சென்ட் வின்சென்ட் சுந்தரம் போல சிறந்த ஒளிப்பதிவாளராக வர வேண்டும். அவரை பின்பற்றுங்கள். ஒளிப்பதிவாளர்னால் என்ன, ஒளிப்பதிவுனா என்ன என்று மக்களை கேட்க வைத்த பெருமை வின்சென்ட் சுந்தரத்தை சேரும். அப்படிப்பட்ட வின்சென்ட்டை போல நீ வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இவருக்கும் எனக்கும் கூட ஒரு சம்பந்தம் இருக்குது. இவருடைய மகள் வீட்டில் தான் அவர் குடியிருக்கார். ஆகவே என்ன இந்த யூனிட்டினுடைய உறவு எனக்கும் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி உறவாகவே இருக்குது. ஆகவே அருள் வின்சென்ட்டையும் ஒரு முறை கை தட்டி மனமாற வாழ்த்துக்கள். இசை வந்து கே, இங்கே வா பாருங்க, அவனுக்கும் எனக்கு உறவு இருக்குது. என்னப்போ எல்லாருக்கும் உறவோடு வந்திருக்கான்னு கேட்காதீங்க. இப்படியும் இந்த வேவ்ஸ் ஒன்றா சேருன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த யூனிட்டில் இருக்கிற வேவ்ஸ் என்ன வகுப்பு தோழர், இதை விட உறவு வேணுமா எனக்கு? ஆகவே அவரும் தன்னுடைய இசையின் மூலமாக உலகம் முழுவதும் புகழ் பெற்று வளருவதற்கு உங்களுடைய கைதட்டு அவருக்கு ஊக்கத்தை தரும். கைதட்டி அவரை வாழ்த்துங்கள். பாடலாசிரியர் ஞான கரகவேல் அவர்கள் எல்லா படத்துக்கும் இந்த படத்தினுடைய எல்லா பாடலையும் அவர் எழுதியிருக்கார். அது மிகச்சிறப்பான ஒரு விஷயம், யாருக்கும் அப்படி கிடைக்காது. ஒவ்வொரு படத்துலையும் 4 கவிஞர்கள் இருப்பாங்க, 4 எழுத்தாளர்கள் இருப்பாங்க, ஆனால் இந்த கிருமி படத்தினுடைய எல்லா பாடல்களையும் எழுதிய பெருமை நம்முடைய கவிஞர் ஞானகரகவேல் அவர்களுக்கு சேர்ந்திருக்கு. ஆகவே புதிய நீங்களும் பெயர் பெற்று புகழ் பெற்று வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். PRO Johnson.